ஆட்சி அமைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் முன் வந்ததை டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் வாழ்த்தி வரவேற்றுள்ள அதே வேளையில் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷ்வர்தன் கடுமையாக சாடியுள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சி முடிவு செய்ததை முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் வரவேற்றுள்ளார் முதல்வராக பொறுப்பேற்க போகும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்து கூறிய தீட்சித் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி கட்சி கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கூறினார் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் என்றும் கூறிய ஷீலா தீட்சித் அது நிபந்தனையற்ற ஆதரவாக இருக்காது என்று மறைமுகமாக செக் வைத்தார் वो जरूर हम उसका समर्थन करेंगे டெல்லி பிரதேச காங்கிரசின் புதிய தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி கூறுகையில் மக்களுக்கு தேர்தல் என்ற பெயரில் மீண்டும் தொல்லை கொடுக்க விரும்பாததால் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளிப்பதாக விளக்கம் அளித்துள்ளார் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷ்வர்தன் கூறுகையில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சி எடுத்த முடிவு டெல்லி மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் என்றார் பாரதிய ஜனதா காங்கிரசுடன் கூட்டணி சேரவே மாட்டேன் என்று விடாப்பிடியாக இருந்த கேஜ்ரிவால் இப்போது ஆட்சி அதிகாரத்துக்காக தன்னுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து விட்டார் என்றும் ஹர்ஷ்வர்தன் சாடினார் दिल्ली में जो सरकार बनने जा रही है वह दिल्ली की जनता से एक प्रकार का धोखा है क्योंकि दिल्ली की जनता ने भ्रष्ट कांग्रेस को 2013 के चुनाव में पूरी तरह से रिजेक्ट किया और उसी भ्रष्ट कांग्रेस के साथ காம்மைஸ்மிட்டி தில்லி டெல்லி தேர்தலில் முப்பத்தோரு இடங்களை பிடித்த பாரதிய ஜனதாவை தான் முதலில் ஆட்சி அமைக்க கவர்னர் நஜீப் ஜங் அழைப்பு விடுத்தார் ஆனால் பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க முடியாது என்று ஹர்ஷ்வர்தன் மறுத்துவிட்டார் டெல்லியில் ஆட்சி அமைக்க முப்பத்தாறு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை ஆம் ஆத்மி கட்சிக்கு இருபத்தெட்டு எம்எல்ஏக்களும் காங்கிரசுக்கு எட்டு எம்எல்ஏக்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது